வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோல வந்து ஒரு saree blouse நாங்க வந்து blouse சேலைக்கு blouse போடுவோம் அந்த saree blouse-ஐ வந்து எப்படி ஷோல்டரை பொறுத்திட்டு கழுத்து பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்றேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் இப்போ இது வந்து பின் பார்ட் blouse-ட பின் பார்ட் ரெண்டு முன் பார்ட் இருக்கும் இந்த ரெண்டு முன் பக்கத்தையும் இப்படி வச்சுக்கறணும் சரியா வச்சிட்டு ஷோல்டர் தைக்கிறதுக்கு முதல்ல ரெண்டு ஷோல்டரை இப்படி ஒண்ணா பிடிக்கணும் எப்பவுமே கழுத்து தைக்காம இருந்தா நாங்க வந்து இப்படி ரெண்டையும் சேமா வச்சுக்கறணும் கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடியே ஷோல்டரை பொறுத்திரணும் அப்பதான் அழகா அந்த கழுத்து நீட்டா இருக்கும் அப்ப ரெண்டு ஷோல்டரை சமமா பிடிச்சிட்டு அப்படியே இது சரியா இருக்குது சில நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் நாங்க கழுத்து பக்கத்தை ஃபர்ஸ்ட் தைக்கணும் இந்த பக்கம் கூட குறைய இருந்தா நாங்க வெட்டிக்கிறலாம் ஆனா இந்த ரெண்டு எண்ட் எட்ஜ் வந்து விளிம்பு வந்து கழுத்து பக்கம் சேமா இருக்கணும் இப்போ நாங்க இப்படி இந்த பக்கத்துக்கு கூட வச்சிட்டு கழுத்து மட்டும் இப்படி தள்ளி இப்படி தச்சிர கூடாது அதனால இந்த கழுத்து பாட்டை வந்து நல்லா சேமா வச்சிட்டு மேல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல இருந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடணும் அதே மாதிரி மத்த ஷோல்டரையும் பொறுத்தணும் இப்போ எப்படி பொறுத்துறேன்னு பாருங்க இந்த பக்கத்துக்கு கழுத்துக்கு மேலாலேயே இந்த கிராஸ் டிப்பை வச்சு அப்படியே ரவுண்டா வளைச்சு திருப்பிட்டு வரணும் எல்லாத்தை சுத்தி வர நாங்க இத பொறுத்திட்டோம் இப்போ இத நாங்க சும்மா நான் வந்து எம் பண்ணி தைக்கிறதுன்னு சொன்னா இத திரும்ப இப்படி விரிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலாலே எட்ஜ் தையல் இந்த விளிம்ப சுத்தியே அப்படியே தையல் போட்டுட்டு அப்படியே வரணும் தையல் போட்டு விட்டுட்டு இந்த பகுதி அப்படியே திரும்பிரும் இத நாங்க கையால எம் பண்ணி தச்சுக்கறலாம் அப்படி தைக்கலன்னு சொன்னா கையால எம் பண்ணி தைக்கலன்னு சொன்னா இப்படி எட்ஜ் தையல் போட்டுட்டு திருப்பி மேலாலேயே நாங்க மெஷின் தையல் ஒன்னு போட்டுறலாம் அது எப்படின்னு நான் காட்றேன் இப்போ வந்து எட்ஜ் தையல் போடுறேன் இந்த விளிம்பு எடுத்துட்டு இப்படி நகத்தால செஞ்சுட்டு இது மேலாலேயே இந்த விளிம்புலயே ஒரு தையல் போட்டுட்டு வரணும் இப்போ தச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி நாங்கள் விளக்கிற நேரம் அதுவே அழகாக அப்படி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இப்போ இதுக்கு மேலால் நீங்கள் கைத்தையல் வேணால் போட்டுக்கிறலாம், இல்லை வேணான்னா நான் மெஷின்லேயே அப்படியே அடிச்சுட்டு வரேன். பாருங்கள், போட்டு தைக்கிற நேரம் இந்த கழுத்து இந்த தையல் வந்து வெளியே தெரியாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதில் பிங்க் கலர் நூல் போட்டிருக்கேன். இப்போ இதே சேம் கலர் துணி போடுற நேரம் தெரியாது. அப்போ இப்படி தான் ஒரு கழுத்து பாட்டை வந்து நாங்கள் பொருத்தணும். நாங்கள் இப்போ சுடிதாராக இருந்தாலும் சரி, ஒரு நைட்டியாக இருந்தாலும், ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி தான் கழுத்து ஷோல்டரையும் கழுத்தையும் பொருத்துறது. இப்போ நான் ப்ளவுஸில் பொருத்தி காட்டியிருக்கிறேன். வேறு இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷோல்டர் எப்படி பொருத்துறது, கழுத்து பாட்டு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.